வணக்கம் மாணவர்களே, இன்று ஒரு திருக்குறள். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதற்கு எல்லோரும் பொருள் கூறுவது எப்படி? அதாவது, தெய்வத்தால் முடியாதுனாலும் உன் முயற்சிக்கு தகுந்த கூலி கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அது கிடையாது. திருக்குறளை அரைக்குறையாக படித்துவிட்டு முழுமையான விளக்கம் தெரியாமல் பேசுவது மிகவும் முட்டாள்தனம். இதில் பரிமேலழகர் என்ன கூறுகிறார் என்பதை சற்று, ஏன்னா திருவள்ளுவரும் அதற்கு பிறகு வாழ்ந்த பரிமேலழகரும் அவர் புலமைக்கு சமமானவர் பரிமேலழகர். என்ன கூறுகிறார் வள்ளுவர் என்பதை உணர்ந்து பொருள் கூறக்கூடியவர் பரிமேலழகர். தெய்வத்தால் ஆகாதேனும்னா என்ன? தெய்வத்தால் முடியாது. ஒரு வேலையை சொல்கிறான், டே அவனால் முடியாதுடா, மனவரனால் நீ செய்டா, இது மனிதனால் செய்யக்கூடியது. கடவுளால் முடியாத ஒரு கடவுளால் முடியாத விஷயம் ஒரு விஷயம் இருக்குமா? அதுதான் என்னுடைய கேள்வி. அவன் முற்றறிவு படைத்தவன் முழு தொழிலும் செய்பவன். மனிதன் சிற்றறிவு படைத்தவன் சிறு தொழில் செய்பவன். சிற்றறிவுனா என்ன, முற்றறிவு என்ன? சிற்றறிவு என்பது மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்த வரம், ஒரு ஐந்து புலன்கள், மெய்வாய் கண் காது மூக்கு. இதனால் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது தான் சிற்றறிவு. இந்த வியாபகத்தன்மை என்பது மனிதனுக்கு இந்த உடம்பு அளவிலே தான் உண்டு. இறைவனுக்கு இந்த பிரபஞ்சங்கள் பூராவும் உண்டு. அவன் தான் முற்றறிவு பெற்றவன், முழு தெளிவும் செய்பவன். சர்வத்தியன் சர்வகிருப்தன், எதையும் அறிபவன், எதையும் செய்பவன். படைத்தவனே அவன் என்றால் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்க முடியுமா? இந்த பிரபஞ்சங்களை படைத்தவனுக்கு, அவனுக்கு வியாபகத்தன்மை இந்த உலகம் உள்ளாகவுமே என்ன நடக்குது, எவன் என்ன நினைக்கிறாங்கிறது வரைக்கும் தெரியும். அப்பேற்பட்டவன், முற்றறிவு படைத்தவன். அப்போ தெய்வத்தால் முடியாட்டினா நீ செஞ்ச வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியா அர்த்தமா? பரிமேலழகர் வள்ளுவர் புலவருக்கு நிகரானவர். ஒன்றும் இல்லை சார், காலேஜி ரோட்டு வாசலில் நின்னீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க போயிட்டுருக்கான். அவன் ரெண்டு பாஷையில் பேசியிருக்கான், டே என் ஆள் வருவா பாரு அப்படிம்மா. ரெண்டு பேரும் யாரான்னு காப்பமா. ஒரு பொண்ணு முன்னாடி போவோம், இதுவாம்மா. இல்லாம்மா, இன்னொரு பொண்ணு போவோம், இதுவாம்மா. ஆமாம், இல்லை அந்த மாங்காய் போதும்மா, இல்லை தேங்காய் போதும்மா, ரெண்டு தேங்காய் வரும் பாரு அப்படிம்மா. அவனுக்கு தெரியும் அந்த ரெண்டு பேருக்கும் தேங்காய், நம்ம என்னமோ மாங்காயும் தேங்காயும் பேசிகிட்டு இருக்கோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவனுக்கு தான் தெரியும் இந்த ரெண்டு பேருக்கும் அந்த பொண்ணை பற்றி பேசுவது. அதே போல் பரிமேலழகரும் வள்ளுவ பெருமானம் இவர் என்ன கூற நினைக்கிறார் என்பது பரிமேலழகருக்கு தெரியும். வள்ளுவர் என்ன கூற நினைக்கிறார் என்பது அவருக்குள்ள மனதில் உள்ள செய்திகள் பரிமேலழகருக்கு தெரியும். எனவே அவர் சொல்ல கருத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அப்படின்னா தெய்வத்தால் முடியாதுன்னா நீ செஞ்ச வேலைக்கு அது அர்த்தம் கிடையாது. நம்ம ஒரு கடமையை செய்யணும், ஒரு டீ கடை வைக்கிறோம், ஒரு 10,000 ரூபா முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதில் ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் வருமானம் வருது. நீ என்ன நினச்சிட்டு வைப்ப, 10,000 ரூபா போட்டு நீ டீ கடை ஓப்பனும், ஒரு நாளைக்கு 2,000 ரூபா சம்பாதிக்கணும், இல்லை 5,000 ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சிட்ருப்ப? முடியாது. நீ செஞ்ச உழைப்பு இருக்குது பார்த்தியா, அந்த உழைப்புக்குள்ள வருமானம் தான் கிடைக்கும் 500 ரூபா. ஏடா அந்த டீ கடைக்காரன் டெய்லி அவ்வளோ பேர் சம்பாதிக்கிறான், நம்மளால் முடியலையே அப்படின்னு என்ன தோணும் எனக்கு. இந்த முயற்சி, நீ செய்த முயற்சி இருக்கு பார்த்தியா, அதுக்குள்ளே கூலி தான் உனக்கு கிடைக்கும். உடனே தெய்வம் ஆகா டீ கடை 10,000 ரூபா செலவு பண்ணி வச்சுருக்கான், அவனுக்கு ஒரு நாளைக்கு 5,000 ரூபா வருமானம் வேணும், கடவுள் கிடைக்க மாட்டான். நீ செய்த முயற்சிக்கான கூலி தான் கிடைக்கும். அதை என்ன டெவலப் பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணால் நிறையா சம்பாதிக்கலாம்னு ஐடியா பண்ணி நீ செய்யலாம். நீ செஞ்ச முயற்சிக்கான கூலியை தான் அவன் கொடுக்குறான். அதுக்கு தான் வள்ளுவர் சொன்னார், தெய்வத்தாலாக தெய்வத்தாலே ஓரம் கட்டிடு. நீ என்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க 10,000 ரூபா போட்டு ஆரம்பிக்கிற, டெய்லி 500 ரூபா கிடைக்குது. உடனே கடவுள் கொடுத்தாரு, கடவுள் கொடுப்பாருன்னு நினைக்கலாம், நினைக்காதுன்னு செய்யாதரா, உன்னுடைய முயற்சிக்கு என்ன ஊதியமோ அது கிடைக்கும். அதுதான் இதுக்கு சொல்கிறார். உடனே தெய்வத்தாலாகாதுன்னொடனே தெய்வத்தால் கொடுக்க முடியாட்டினாலும் நீ செஞ்ச காசுக்கு தானாக உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தெய்வத்தால் முடியாத ஒரு விஷயமே கிடையாது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி மாணவர்களே, மீண்டும் நாளை நல்ல குரலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.